हेलो फ्रेंड्स, वेलकम टू लदावीन समयल। इनकी तटपयर வந்து வறுத்து பருப்பு மாதிரி கடைய போறங்க। இந்த பருப்பு நல்லா இருக்குங்க, வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் தட்டைப்பயறு எடுத்து வச்சிருக்கறங்க। ஒரு ஸ்டவ்வ பத்தை வச்சு வடச்சட்டி அடுப்பு வச்சு லேசா வறுத்துக்கலாங்க। நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க, கலர் மாறாம வறுக்கணும்ங்க। இப்போ இதை எடுத்து மாத்தி வச்சுக்கலாங்க। இப்போ ஒரு குக்கர்ல ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி வச்சிருக்கறங்க, தண்ணி காயட்டும். தண்ணி காயவும் இந்த வறுத்து வச்ச பயறை கொட்டிக்கலாங்க। கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க, கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாங்க, அப்புறம் தாளிக்கையில கொஞ்சம் ஜீரகம் போடணுங்க। நாலு பூண்டு நாலு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கறங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க। பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க। இப்போ நான் குக்கரை மூடி வச்சு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்றேங்க। மூணு விசில் வந்துருச்சுங்க, காத்து போகும் திறந்துக்கலாங்க। இது அப்படியே நான் ஆறவும் மிக்சியில் அடிச்சுட்டு வரேங்க, இல்லாட்டி பருப்பு மத்தையில் கூட கடைஞ்சிக்கலாங்க। நல்லா ஆறிடுச்சுங்க, கொஞ்சோண்டு புளி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேங்க। மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க, இப்போ அதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாங்க। தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுருக்குறேங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க। எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க, கடுகு வெடிக்கட்டுங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம், 10 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க। வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, இப்போ இந்த பருப்பில் கொட்டிக்கலாங்க। தாளிச்சு கொட்டியாச்சுங்க, இதே மெத்தடில் பச்சைப்பயிரையும் வறுத்து பருப்பு கடையலாங்க। இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। தேங்க்யூ।